சன் டிவில போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மூணு சீரியலுமே இப்ப ஷட் டவுன் பண்ண போறாங்களா, இதுக்கப்புறம் இந்த சீரியலை வந்து ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சேனல் சைட்ல திட்டவட்டமா அந்தந்த சீரியல் ப்ரொடியூசர் கம்பெனி கிட்ட சொல்லிட்டாங்களா, காரணம் என்ன, எந்த மூணு சீரியலும் ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியலுக்கே பிரபலமான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சன் டிவி தாங்க டிஆர்பில நம்பர் ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. எல்லா சீரியலுமே ஏதாவது ஒரு வகையில நம்ம சன் டிவிக்கு ஹெல்ப் பண்ணி நம்பர் ஒன்ல கொண்டுட்டு வந்துடும். அந்த வகையில தான் ரொம்ப நாட்களாவே எதிர்நீச்சல் சீரியல் கை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா மாரிமுத்து அவர்கள் இறந்த பிறகு இந்த சீரியலுக்கான ரேட்டிங்கும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த சீரியல்ல இப்ப புதுசா வேலு ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஆதி குணசேகரனா நடிச்ச இந்த சீரியல் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த சீரியலுக்கான பரபரப்பு அப்படின்றது கம்மியாகி இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. கதிர் அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதாவது 4-5 பேர் வந்து அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு நந்தினி காப்பாத்துறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரியல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால கடந்த 2 நாட்களா சீரியல்ல ஓரளவுக்கு டிஆர்பில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் இப்படி இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா சன் டிவில இரவு நேரத்திலயும் மதிய நேரத்திலயும் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கக்கூடிய செவ்வந்தி, மிஸ்டர் மனைவி, அன்பே வா இந்த மூணு சீரியலையும் இப்போ ஷட் டவுன் பண்ண போறதான ஒரு செய்தி தான் வெளிவந்திருக்கு. செவ்வந்தி சீரியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சீரியல்ல நடிகை திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க பிரெக்னன்ட் டைம்ல கூட நடிச்சாங்க. குழந்தை பிறந்த பிறகுதான் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் பிரேக் எடுத்துட்டாங்க. பிறகும் அதுக்கப்புறமா இந்த சீரியல்ல அவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு டிஆர்பி காரணமா இந்த சீரியல முழு போறோம் அப்படிங்கும் போது அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். எனக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஏன்னா எனக்கு 1-2 குழந்தைங்க இருக்கு, இவங்களை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டதாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கு. இந்த சீரியல தொடர்ந்து மிஸ்டர் மனைவி சீரியலும் வந்து பாத்தீங்கன்னா ஷடன் பண்ண போறாங்களாம். மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல் இப்ப மட்டும் இல்லங்க, இந்த சீரியல் ஒளிபரப்பான நாள்ல இருந்து யாருமே பாக்குறதே கிடையாதான். டிஆர்பில கொஞ்சம் கூட முன்னேற்றமே கிடையாது, அதே லெவல்லே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சேனல் சைட்லயும் ப்ரொடக்ஷன் சைட்லயும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த சீரியல்ல மெயின் லீடா நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை ஷபானா. இவங்க ஜி தமிழ்ல செம்பருத்தி அப்படின்ற வெற்றிகரமான சீரியலை கொடுத்து இப்போ ரொம்பவே ஃபெயிலியரான ஒரு சீரியல தான் பிரபலமான நம்பர் 1 சன் டிவி சேனல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டெல்னா டேவிஸ் நடிச்ச அன்பே வா சீரியல். ஆனா இப்போ டெல்னா டேவிஸ் அவர்கள் அந்த சீரியல்ல இறந்து போகிற மாதிரியான காமிச்சுட்டு அதுக்கப்புறமா சுந்தரி சீரியல்ல ஃபேமஸா இருந்த அனு அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க. இந்த சீரியலும் அனு அப்படின்ற கேரக்டர் வந்த பிறகு சரியா ஓடுறது இல்ல, கண்டிப்பா இந்த சீரியலும் ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேனல் சைட்ல பேசிட்டு இருக்காங்களா. கண்டிப்பா இந்த மூணு சீரியலும் ஷட் டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சேனல் சைட்ல இருந்து ஒரு ரகசியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்ப இந்த சீரியல ஷட் டவுன் பண்ணிட்டா புதுசா இந்த சீரியல் எல்லாம் வரப்போது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா. தென்றல் சீரியல் மூலமா சன் டிவில பிரபலமான நடிகை ஸ்ருதிராஜ் அவர்கள் மீண்டும் சன் டிவில ஒரு சீரியல்ல நடிக்க போறாங்களா. அந்த சீரியல்ல அவங்களுக்கு பேரா இப்ப வானத்தை போல கெஸ்ட் ரோல்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சீவ் அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அடுத்து அன்பே வா சீரியல்ல இருந்து வெளியில வந்த டெல்னா தேவிஸ் அவர்களும் ஒரு சீரியல கமிட் ஆயிருக்காங்களா, இதுவும் சன் டிவி அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வெளியாயிருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த சீரியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.